ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் முபாப் அகாடமி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழோட 10th ரிசல்ட் வந்து வரபோது. ஸோ பரபரப்பாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் பார்க்குறதுன்னு ஸோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுங்க தாங்க இந்த வீடியோவே. ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், என்ன வெப்சைட்டில் செக் பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரை மறந்துட்டேன், இல்லை வந்து என்னோட ஹால் டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எங்கேயோ எழுதி வச்சேன், பட் அது எங்கே தொலைஞ்சு போச்சு அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதை நான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கும், உங்கள் ஹால் டிக்கெட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், ஓகேங்களா? மோரோவர் இந்த இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டு எந்த வெப்சைட்டில் பார்க்குறது. நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே டைமில் போய் ரிசல்ட்டை பார்க்க சொல்லோ கிளாஷ் ஆகும், அதே மாதிரி ஸ்லோவாகிடும், இல்லை லோட் ஆகாது, ஓகேங்களா? இதுமாதிரி இஷ்யூஸ் நிறைய நடக்கும் ரிசல்ட்ஸ்லாம் பார்க்க சொல்லோ, ஏன்னா வந்து நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி டைமில் எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறது அப்படின்றதும் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முபாப் அகாடமி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ஃபர்மேட்டிவ்ஸான வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எந்த வெப்சைட்டில் செக் பண்ணுறது, கரெக்ட் அண்ட் கிளியர் கவர்மெண்ட் வெப்சைட் தாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்பான்சர்ஸ் இல்லை ப்ரைவேட் வெப்சைட்டும் நீங்கள் போய் செக் பண்ணாதீங்க. ஸோ என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த மூணு தாங்க கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், www.tnresults.nic.in அண்ட் www.dge1.tn.nic.in அண்ட் www.dge2tn.nic.in, ஓகேங்களா? அண்ட் இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது, www.dge123 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 123 போடாமல் .nic.in போட்டால் வந்து உங்களுக்கு இந்த மூணு வெப்சைட்ஸும் அதில் வந்துடும், ஓகேங்களா? சப் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள், www.tnresults.nic.in. சப்போஸ் இது லோடிங்காக இருக்குது அப்படின்னா, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அடுத்தது மூவ் ஆகுங்க. இதுவும் ஸ்லோனா மோரோவர் இந்த ரெண்டுமே ஸ்லோவாக தான் இருக்கும், இதுதான் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இது ஃபாஸ்ட் ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா, ஆப்பில் போய் செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஆப்பில் போய் உங்களோட ரிசல்ட்டை இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணுறது, அதுவும் ஒரே நிமிஷத்தில் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த மேலே ஸ்க்ரால் ஆகும் பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு அதில் போய் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மூணு வெப்சைட்டையும் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நிறைய ப்ரைவேட் ஃபேக் வெப்சைட்ஸாக இருக்கும், இந்த டிஎன் ரிசல்ட்டு டாட்டு என்ஐசிக்கு பதில் டபிள்யூஐசி, இது மாதிரிலாம் ஃபேக்கான இருக்கும், நம்மளை ஏமாத்துக்காக. ஸோ இதுவுமே நம்ம பார்த்திங்க, இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரிசல்ட் அப்போ, அதாவது ரிசல்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா, இதை வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை வந்து உங்கள் அப்பாவோட ஸ்மார்ட் ஃபோன்லேயோ ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் எப்படி மறந்துட்டேன் அப்படின்னா, அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறவாங்க, ஹால் டிக்கெட் நம்பர் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் எழுதி முடிச்சா அத்தை கையோட அப்படியே பறக்க விட்ருவோம், எல்லாருமே அப்படி தான் மோரவர், ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க, ஓகேங்களா? ஹால் டிக்கெட் இந்த வாட்டி எல்லாருமே பாஸ். ஸோ பயப்பட தேவையில்லை, கேஷுவலாக போய் ரிசல்ட்டை போய் செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரொம்ப பயந்துட்டுலாம் போயிட்டு என்ன ஆகுமோ எதோ, நீங்கள் எல்லாருமே பாஸ், ஓகேங்களா? அதான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லை, பட் ஹால் எப்படி இருந்தாலும் ரிசல்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி ஆகணும்ல, உங்களோட ஹால் டிக்கெட் நம்பர் தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் நீங்கள் போட போகிறீங்க. அண்ட் உங்களோட டேட்டா பர்த், ஆல்ரெடி உங்களோட டேட்டா பர்த் எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி மறக்காது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது அந்த ஹால் டிக்கெட்டில் இருந்தால் நம்பரை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் டைம் டேபிள் செகண்ட் டேட்டியாக ரெண்டாவது வாட்டி டைம் டேபிள் மாற்றினாங்க, கரெக்டுங்களா? அப்போ வந்து ஆன்லைனில் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க, கரெக்டாக? ஸோ அந்த ஹால் டிக்கெட் நம்பரை வந்து நீங்கள் வந்து எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணி கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க, அதை வந்து நீங்கள் எங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க, இல்லை டவுன்லோட் ஆச்சு பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணதை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லையோ இல்லாட்டி டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரில் போயிட்டு ஜஸ்ட் வந்து டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் செக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டெஸ்க்டாப்பில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் ஆர் டவுன்லோட்ஸ் இருக்கும், அதில் போய் செக் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா ரெண்டே இன்னும் சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எப்படி இருந்தாலுமே ரோல் நம்பர்ஸ் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸ் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களோட ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கிற உங்கள் நண்பர்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்களோட நம்பரை கேளுங்க, ஓகேங்களா? கேட்டிங்கன்னா சப்போஸ் முன்ன பின்ன தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து 1, 2, 2, 3, 4, 5 அப்படின்னா உங்களுக்கு மோரோவர் 6 இருக்கும், இல்லை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். ஸோ இதுதாங்க ஈஸியாக இருக்கும், ஈஸியான ஒரு விஷயம். ஒன்று மேலே ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்க வீட்டில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்கிற போகிறாங்க. ஸோ ஈஸியாகவும் இருக்கும். மோரோவர் நான் சொன்ன அந்த ஃபைலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா, அப்படியே போய் செக் பண்ணுங்கள். அப்படி கிடைக்காத விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் நம்பரை செக் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. நான் தான் முபாப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் முபாப் அகாடமி.